எதுக்காக கிட்ட வந்தாளோ. ஹே காய்ஸ், வெல்கம் டு ராஜா டெக் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்கிரீன் தெரியும் மாதிரி எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ண பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கெயின் மாஸ்டர் என்ட்ரன்ஸ் எப்படி தான் இருக்கும், ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணி 14:09 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து 30 செகண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாவில் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லேயர் தேவைப்படுது. ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் கட் பண்ணுறது இருக்குது. ஸோ நான் வந்து அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் போட்டதுன்னா குரோமாக்கின்னு இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த இமேஜ் வந்து நான் தேடுறேன், இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணது இருக்குது. ஸோ அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அந்த கரெக்டாக அதுக்கு ஈக்குவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்புறம் அந்த 3 டாட் கிளிக் பண்ணி சென்டர் டு பேக் கொடுக்கோங்க. அதில் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக 30 செகண்ட்க்கு வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு ஓவர்லே அப்படின்னு சொல்லி அதில் வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எடுத்துருந்துங்க. ஃப்ரண்ட் எடுத்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோங்க எனக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ லைட்டாக இப்படி நோக்கி வச்சு சுருக்கி வச்சுக்கிறேன். சுருக்கி கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ஈக்குவலாக வச்சு அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பேக் கொடுத்துக்கிறேன். பேக் கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் வந்து முன்னாடி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அதை வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சாங் வந்து ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த ஆடியோன்னு இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்ச சாங் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது இந்த சாங் வேணாம், இது இந்த மாதிரி சாங் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து 30 செகண்ட்க்கு வந்து வச்சாலும் வச்சுக்கலாம். ஸோ அதை விட எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன், பார்த்துக்கிறேன். ஸோ போதும், இதில் வந்து அவ்வளோதான், எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்சதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம்